Hello friends, welcome to my channel Jansi Easy Cook Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி. சிக்கன் டேஸ்ட்லேயே நம்ம இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கோங்க. என்வி சாப்பிடாதவங்க அப்படிலாம் ஃபாஸ்டிங்லாம் இருப்போம் பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி டைமில் நம்ம இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிடலாங்க. மஷ்ரூம் பிரியாணினாலே எல்லோரும் மோஸ்ட்லி சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரியாணி ஃபுல்லாகவே அந்த மஷ்ரூமோட ராஸ் மெல் இருக்கும். அது மட்டும் இல்லை, மஷ்ரூமே வந்து பார்த்திங்கன்னா அது பார்க்கும்போது அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கலர் வந்து நல்லா இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா சாப்பிடும் போதுமே அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் உங்களுக்கு இருக்காது. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு மஷ்ரூம் பிரியாணி சொல்லலாம். ஆனால் நம்ம இன்றைக்கு செஞ்சுக்கிற மஷ்ரூம் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இதில் கொஞ்சம் கூட ராஸ் மெல் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் சில மசாலாஸ்லாம் மேக்னேட் பண்ணி நம்ம வந்து பிரியாணி செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபியை நம்ம ஈஸியான மெத்தடில் டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு நான் 1 பேக்கெட் மஷ்ரூம் வாங்கியிருக்கேங்க. இது ஃபார்ம் ஃப்ரெஷ் மஷ்ரூம் தான். உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் மஷ்ரூம் வாங்கிக்கலாம். நான் 3 மெம்பர்ஸுக்கான மஷ்ரூம் எடுத்திருக்கேங்க. இந்த மஷ்ரூமை ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் ரைஸ் எடுத்துக்கலாம். எடுத்த பாஸ்மதி ரைஸை 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி சோப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். வாஷ் பண்ண மஷ்ரூமை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா மேக்னெட் ஆகட்டும். இப்போ 10 நிமிஷம் நம்ம நல்லா மேக்னெட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கட் பண்ண புதினா, உங்களுக்கு எந்த அளவுக்கு புதினோட ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்தளவுக்கு புதினோட ஃப்ளேவர் போட்டு இதையும் நல்லா மேக்னெட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கும் போது அதில் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க, கீயும் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போ தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கோம். எல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சிங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறி விட்டு வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா இதை ஆயில் அண்ட் கீயில் வதக்கி விட போகிறோம். ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க, அதோடய ராஸ் மெல்லும் போயிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா இந்த ஆயிலில் வதக்கி விட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க, அதோடய ராஸ் மெல்லும் போயிடுச்சு. 2 தக்காளி நல்லா பழமான தக்காளியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதை சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மேக்னெட் பண்ணுறதுக்கு, அதாவது மஷ்ரூம் மேக்னெட் பண்ணுறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இது வந்து ரைஸ் அண்ட் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. உப்பு போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கோம். தக்காளியும் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு, ஆயில் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேக்னெட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மஷ்ரூம், அதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் பிரியாணி மசாலா நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள், மஷ்ரூம்லாம் நல்லா நம்ம கைவிடாமல் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுருந்தோம். ஆஃப் குக் ஆகிருக்குங்க மஷ்ரூம், பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். நல்லா வெங்காயம் தக்காளி இந்த மசாலாஸ் கூட நல்லா வந்து மஷ்ரூம் வந்து நல்லா மேக்னெட் ஆகிருக்கு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இதில் இறங்கிடுச்சுங்க. மஷ்ரூமும் நல்ல ஒரு ஆஃப் குக் வந்திருக்கு, நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள், பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு 3 டம்ளர் நம்ம தண்ணி அளந்து வச்சுருந்தாங்க, அதை ஊற்றியாச்சு. பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா, அரிசி எது எடுத்தாலுமே நம்ம வந்து 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தாங்க தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ நம்ம அந்த ரேஷியோவில் தான் நம்ம இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம சோக் பண்ண ரைஸை அதில் போட்டுடலாம். ரைஸ் உடையாத அளவுக்கு நம்ம லைட்டாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 மினிட் மட்டும் நம்ம ஓப்பன்லேயே நல்லா கொதிக்க விடலாம். ஒன் மினிட் ஓப்பன்லேயே கொதிக்க விட்டுருந்தாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதில் வெயிட் போட்டுடலாங்க. இப்போ குக்கர்லேருந்து ஒரு 2 விசில் மட்டும் வரட்டும். குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. நம்ம வெயிட்டை எடுத்துகிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ஆவி பறக்க பறக்க சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் ரைஸ் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஒன்று கூட உடையில பாருங்கள், அரிசியெலாம் ஒன்று கூட உடையில, நல்லா நீளமாகவே தான் இருக்குது. நல்லா உதிரி உதிரியாக நமக்கு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிருக்குங்க. ரைஸ் உடையாத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இது ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணலாம். யம்மி அண்ட் டெலிஷியஸான மஷ்ரூம் பிரியாணி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே இன்றைக்கி நம்ம சூப்பராக செஞ்சாச்சுங்க. பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ ஸ்பூனில் எடுக்கும் போது பாருங்கள் பிரியாணி நமக்கு எவ்வளோ உதிரி உதிரியாக ரைஸ்லாம் உடையாமல் வந்திருக்குன்னு. என்வி சாப்பிடாதவங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறவங்கலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாங்க. அது மட்டும் இல்லை, இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் போகிறவங்க, 1 டே ட்ராவல் போகிறவங்களுக்கு இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக பேக் பண்ணி கொடுக்கலாம். மைல்டான காரத்தில் ரிச்சான டேஸ்டில் நம்ம இந்த மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கோம். இது கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்களும் இன்றைக்கே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.